இல்லை, இப்போ வந்து பானலிங்கம், நர்மதை லிங்கம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து இப்போ அதில் வந்து உள்ளது வந்து இது வந்து வெண்லிங்கம் என்று சொல்லக்கூடியது. இதுவும் வந்து நர்மதை நதியில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு லிங்கம். இப்போ இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிங்கத்தின் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு பித்தளையிலையோ இல்லை வந்து ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு கப்பு போன்ற ஒரு வடிவத்தில் ஒன்று எடுத்துக்கிற வேண்டியது. இதில் வந்து முதலில் வந்து கொஞ்சோண்டு திருநீரை போட்டுவிட்டு அதில் என்ன பண்ணுறீங்க, இந்த லிங்கத்தை வந்து நம்ம வச்சு அதனுள்ள வந்து பன்னீரை எடுத்து வந்து நன்றாக ஊற்ற வேணும். அதாவது இந்த லிங்கமானது மூழ்கும் அளவுக்கு வந்து பன்னீரை ஊற்ற வேண்டும். இந்த மாதிரி பன்னீரை ஊற்றி அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து வாசனை மலர்களான மலர்களை வந்து நன்றாக தூவி, இதுக்கு வந்து நம்ம வந்து வாசனை திரவியங்கள் கூட ஊற்றலாம். அதே மாதிரி வந்து வாசனை ஊதுபத்திகள், சூடம் ஊதுபத்தி அதெல்லாம் காமிச்சு நம்ம வந்து வழிபடும் பொழுது இப்போ இந்த கல் வந்து அந்த நீரில் இருந்து எந்த அளவுக்கு குளிர்ச்சி அடைகிறதோ அந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் நமக்கு வந்து எல்லாமே அள்ளித்தரும் என்று சொல்லப்படுகிறது. வந்து அதே மாதிரி வந்து அதே மாதிரி இயற்கையாக உருவாகி வரக்கூடியதில் வந்து இது ஒரு வகையான லிங்கம். இது வந்து ஸ்படிகலிங்கம் என்று சொல்லக்கூடியது. ஸ்படிகம் என்றாலே உங்களுக்கு தெரியும், குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்று. இந்த லிங்கத்தை கூட வந்து நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணணுங்கிறது வந்து அரிசியில் வச்சு வழிபடலாம். அப்படி இல்லைன்னா வந்து சின்ன ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு, இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் வச்சு வழிபடலாம். இதற்கு வந்து நாங்கள் முன்பு சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அதே மாதிரி வந்து திருநீர் கலந்த தண்ணீரை வந்து அபிஷேகமாக செய்யலாம். வந்து இந்த மாதிரியான ஸ்படிகலிங்கம் வந்து வீட்டில் இருக்கும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மன நிம்மதியை தரும், ஆன்மீக நாட்டம். அதே மாதிரி ஏதாவது கெட்ட விஷயங்கள் ஏதாவது வந்து வருது அப்படின்னா வந்து அது வெளியாகக்கூடிய தன்மை வந்து இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பல வடிவங்களை வந்து கிடைக்கும். இப்போ இது வந்து நீளமாக இருக்கும், சில இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது குள்ளமாகவும் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் வந்து இருக்கும். இப்படி பல வடிவங்களில் வந்து இந்த மாதிரியான ஸ்படிகலிங்கங்கள் வந்து கிடைக்கும். இதே வந்து நீங்கள் முழுமையான லிங்க வடிவத்தில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது வந்து இயற்கையாக உருவாகி வரக்கூடியது. இப்போ இந்த மாதிரியான லிங்கங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து தயாரிக்கக்கூடியது, அதாவது லிங்கம் சேப்பிலே வந்து தயாரிப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்படிக லிங்கத்தையும் வந்து நம்ம வீட்டில் வைத்து வணங்கும் பொழுது நான் மேலே சொன்ன அத்தனை பலன்களும் வந்து நமக்கு வந்து இந்த லிங்கங்களின் மூலியமாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது மொத்தத்தில் வந்து இந்த நர்மதை லிங்கம், வானலிங்கம்ங்கிறது, இந்த ஸ்படிக லிங்கம், வெண்லிங்கம்ங்கிறதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீர்பட்டு குளிர்ச்சி ஆக ஆக நம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்.